மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு வகுப்பிலே உங்களை சந்திப்பதிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வகுப்பிலே நாங்கள் வெப்பம் தொடர்பான பல விடயங்களை கற்றிருந்தோம். அந்த வகையிலே முதலாவது வெப்பநிலை என்றால் என்னென்று பார்த்திருந்தோம். வெப்பநிலை தொடர்பான விடயங்கள், அந்த வெப்பநிலை அளவு திட்டங்கள், வெப்பநிலை அளவு திட்டத்தை தொடர்ந்து வெப்பமானிகள், வெப்பமானி என்ற வகைகள், அவை தொடர்பாக பார்த்திருந்தோம். அந்த வெப்பநிலை அளவு திட்டங்களிலே மேல்நிலைத்த புள்ளி, கீழ்நிலைத்த புள்ளி, அது தொடர்பான விடயங்கள் அவற்றை பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகு அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்த விடயம் வெப்பம். இந்த வெப்பம் என்று சொன்னால் ஒரு எல்லா உலகத்திலே அல்லது இருக்கின்ற எல்லா சடப்பொருட்களும் வெப்ப சக்தியை கொண்டுள்ளன. ஆகவே வெப்பம், உதாரணமாக நீங்கள் யோசிக்கலாம், பனிக்கட்டியிலே வெப்பம் இல்லை என்று. ஆனால் பனிக்கட்டி கீழேயும் வெப்பநிலை இருக்குது. அவை பனிக்கட்டியும் வெப்பநிலையை கொண்டுள்ளது. பனிக்கட்டி, அப்போ நாங்கள் இங்கே வெப்பநிலை இல்லாத பொருண்டு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் வெப்பநிலை அளவு திட்டத்தை நாங்கள் இங்கே வச்சிருக்கின்றோம். அதை நாங்கள் தான் எடுத்திருக்கின்றோம், சைபர் வாகேசி பனிக்கட்டின் வெப்பநிலை. ஆனால் உண்மையாக அது வெப்பத்தை கொண்டிருக்கவில்லை என்று பொருள் அல்ல. உதாரணமாக தனிப்பூச்சி, தனி பூச்சிய வெப்பநிலை. இந்த தனிப்பூச்சிய வெப்பநிலை என்றால் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கு இந்த தனிப்பூச்சிய வெப்பநிலை என்ற விடயம், நீங்கள் ஒரு பொருளின்ற, அதாவது வெப்பநிலைன்னு சொன்னால் நாங்கள் பார்த்தினாங்க, ஒரு பொருளில் இருக்கிற துணிக்கைகள் அல்லது மூலக்கூறுகள் கொண்டுள்ள இயக்க சக்தியை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் வெப்பநிலையை குறிப்பிட்டிருந்தோம். அப்போ இந்த வெப்பநிலை, அதாவது அங்கே இருக்கின்ற துணிக்கைகளின் சராசரி இயக்க சக்தி பூச்சியமாக இருக்கிற வெப்பநிலையை, அதாவது சராசரி இயக்கமற்றி இருக்கின்ற வெப்பநிலையை தான் நாங்கள் பூச்சியம், தனிப்பூச்சிய வெப்பநிலைன்னு சொல்கிறோம். அப்போ ஆகவே அந்த வெப்பநிலை வந்து சைபர் கெல்வின் எடுக்க போகிறோம். அப்போ இந்த கெல்வின் தனிப்பூச்சிய வெப்பநிலை, அதாவது சய 273.15, இதான் நாங்கள் கேள்வி எடுக்கிறோம். நிற்க வேண்டும். இப்போ சைபர் கேள்வி எடுக்கின்றோம். அவை தனிப்பூச்சிய வெப்பநிலை என்று சொல்லப்படுவது ஒரு பதார்த்தத்தினுடைய மூலக்கூறுகள் அல்லது துணிக்கைகள் சராசரி இயக்க சக்தி பூச்சியமாக இருக்கின்ற வெப்பநிலை, அதாவது சராசரி இயக்கமற்றி இருக்கின்ற வெப்பநிலையை தான் நாங்கள் தனிப்பூச்சியம்னு சொல்கிறோம், தனிப்பூச்சிய வெப்பநிலைன்னு சொல்கிறோம். அப்போ இதை விட ஒரு பொருள் கொண்டுள்ள வெப்பநிலை வந்து நாங்கள் எல்லா பொருட்களுமே வெப்பத்தை கொண்டிருக்கும், அந்த வெப்பநிலையை நாங்கள் ஒவ்வொரு அளவு திட்டங்களை அளக்கின்றோம்னு பார்த்துருந்தோம். அதுக்கு பிறகு வெப்பம் தொடர்பான விடயங்களில் வெப்ப கொள்ளளவு பார்த்துருந்தாங்க. அதுலேயே ஒரு சமன்பாடு பார்த்துருந்தாங்க, அதுலேயே ஒரு சமன்பாடு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். சி சமன் எம், இது சிமோல் சியில் போடுறீங்க. அப்போ இது வெப்ப கொள்ளளவு வந்து நாங்கள் திணிவு தர தன் வெப்ப கொள்ளவுண்டு போடுறோம். அப்போ இந்த இதிலேருந்து நாங்கள் இது இந்த அலகு பார்த்துருந்த நாங்கள் ஜூல் கெல்வின் -1 அல்லது பாகை சி -1 என்று பார்த்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியமான நாங்கள் பார்த்த விடயம் தன் வெப்ப கொள்ளளவு. இந்த தன் வெப்ப கொள்ளளவு என்று நாங்கள் பார்க்க வருகின்ற பொழுது ஒரு பதார்த்தத்தினுடைய தன்வெப்ப கொள்ளளவு அதற்கு பிறகு கியூ சமன் எம்சி டீட்டா என்ற சமன்பாட்டோட நாங்கள் இந்த பாடத்தை நிறைவு செய்திருந்தாங்க. இந்த கியூ சமன் எம்சி டீட்டாவில் கியூ வெப்பம், எம் திணிவு, சி தன்வெப்ப கொள்ளளவு, டீட்டா வெப்பநிலை மாற்றம் என்றும் பார்த்துருந்தோம். இதில் இருந்து இதற்குரிய அலகு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த கியூ சமன் எம்சி டீட்டாவில் எங்களுக்கு தன்வெப்ப கொள்ளவின் அலகு அப்போ இது நாங்கள் திருப்பி எழுத வேண்டாம். எம்சி டீட்டா சமன் கியூன்னு எழுதுவோம். சரி, இதில் நாங்கள் சிஐ எழுவாய் மாற்றம் செய்தால் சி சமன் கியூவின் கீழ் எம் டீட்டான்னு வரும் உங்களுக்கு. அப்போ இதில் சி இந்த தன்வெப்ப கொள்ளண்ட அலகு, ஜூல் இதனுடைய அலகு, டி கியூவின் அலகு, எம்மின் அலகு கிலோகிராம், டீட்டாவினுடைய அலகு பாகை சியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
அல்லது கேள்வின்னு எடுக்கலாம், ஏதாவது வேலை எடுக்கலாம் நீங்கள். அப்போ நீங்கள் இதை ஜூல் பர் கிலோகிராம் வாகை சி அல்லது ஜூல் பர் கிலோகிராம் கேள்வி இதை நீங்கள் இப்படியும் எழுதலாம். ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன், கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகை சி மைனஸ் ஒன் அல்லது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகை சி மைனஸ் ஒன். அவை இங்குள்ள இதில் இந்த பார்த்தீங்க சொன்னால் சி செவன் கியூ செவன் எம்சி டீட்டா. அப்போ எங்களுக்கு சீனுடைய தன்வெப்பக்குலனுடைய அலகு பார்க்கின்றோம். அலகு பார்க்குறதுக்காக நாங்கள் வலுவாய் மாற்றம் செய்கின்றோம். சி சமன் கியூவின்கள் எம்டிடா. இந்த எம்டிடாவில் உங்களுக்கு கியூவின் அலகு தெரியும் ஜூல், சக்தியின் அலகு ஜூல், திருவினுடைய அலகு கிலோகிராம் என்று எடுக்கிறோம். வெப்பநிலை மாற்றத்தினுடைய அலகு நாங்கள் பாகை சீல் எடுக்கலாம் அல்லது கெல்வின் அலகில் எடுக்கலாம். அப்போ இங்கே நீங்கள் அதை அலகு மாற்றம் செய்ய அதாவது அலகு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஜூல் பர் கிலோகிராம் பாகை சி அல்லது ஜூல் கிலோகிராம் கெல்வின் என்று எடுக்கலாம் அல்லது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகை சி மைனஸ் ஒன் அல்லது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் என்று வரும். சரி, பாகை சி மைனஸ் ஒன் என்று வரும் இதில் வரும். சரி, அப்போ இதிலேருந்து நாங்கள் இரண்டு அலகுகளையும் பார்த்துருக்கின்றோம். திரும்பவும் கவனியுங்கள், இந்த இது தொடர்பான பல விடயங்கள் பரீட்சையிலே வரப்பட்டு இது தொடர்பான பிரச்சனைகள் கணக்கு வினாமப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் இப்போ ஒருக்கா பார்ப்போம். ஆகவே இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் சிய வலுவாய் மாற்றம் செய்து வலுவாய் மாற்றம் செய்த பின்னர் இதனுடைய அலகு ஜூல், திருவினுடைய அலகு கிலோகிராம், அடுத்தது டீட்டாவினுடைய அலகு நாங்கள் பாகை சி என்று போடலாம் அல்லது நாங்கள் ஜூல் கிலோகிராம் கெல்வி இதனை ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகை சி மைனஸ் ஒன் அல்லது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் என்றும் எழுதி கொள்ளலாம். இதற்கடுத்து இந்த தன்வெப்ப கொள்ளவிட தொடர்பான கணக்குகளை நாங்கள் செய்து பார்க்கலாம். அப்போ ஆகவே பதார்த்தத்துக்கு பதார்த்தம் தன்வெப்ப கொள்ளளவு வேறுபடுகிறது. ஒரு பதார்த்தத்தினுடைய தன்வெப்ப கொள்ளளவுக்கு காரணமாக அமைவது அந்த பதார்த்தத்தினுடைய பதார்த்தமாகப்பட்டுள்ள திரவியம். அது திரும்பவும் நாங்கள் தன்வெப்ப கொள்ளளவினுடைய அலகை வரவிலக்கிறதை பார்த்தால் ஒரு கிலோகிராம் அல்லது ஓரலகு திணிவுள்ள பதார்த்தத்தினுடைய வெப்பநிலையை ஒரு பாகை சியால் உயர்த்துவதற்கு ஒரு கிலோகிராம் திணிவுடைய பதார்த்தத்தினுடைய வெப்பநிலையை ஒரு பாகை சியால் அல்லது ஒரு அலகால் உயர்த்துவதற்கு வழங்கப்பட வேண்டிய வெப்பத்தினுடைய அளவைத்தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம் தன்வெப்ப கொள்ளளவு. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த நீரினுடைய தன்வெப்ப கொள்ளளவு போன கடைசி வகுப்பிலே சொல்லி இறுதி வகுப்பிலே சொல்லியிருந்தேன் 4200 ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகை சி மைனஸ் ஒன்று. இப்போ இந்த நீரினுடைய தன்வெப்பக்கொள்ள உயர்வாக இருக்கிறதால தான் இந்த நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் நீரில் வாழக்கூடியதாக இருக்கு. நீர்வாழ் உயிரினங்கள் நீரில் வாழக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் அதிக அளவு வெப்பத்தை வழங்கியக்கல், அதாவது 4200 ஜூல் வெப்பத்தை வழங்கியக்கல தான் நீரினுடைய வெப்பநிலை ஒரு பாகை சியால் அதிகரிக்கும். ஒரு பாகை சியால் அதிகரிக்கிறதுக்கு 4200 ஜூல் வெப்பத்தை வழங்குவார். இதே நீரினுடைய தன்வெப்பக்கொள்ளவு மிக குறைவாக இருந்தால் கடல் நீரின் வெப்பநிலை மிக விரைவாக அதிகரிக்கும். விரைவாக அதிகரித்தால் கடலில் அல்லது நீரில்
உயிரினங்கள் வாழ முடியாது. ஆக உயிரினங்கள் நீரில் வாழ்வதற்கு ஏற்றதாக இருப்பதற்கு ஒரு காரணம் இந்த நீரினுடைய தன்வெப்ப கொள்ளவு என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் இதனுடைய தன்வெப்ப கொள்ளவு வேறுபடும். இது தொடர்பான விடயங்கள் நாங்கள் மேலும் பார்க்கலாம். அடுத்த விடயம் வந்து நாங்கள் இந்த சமன்பாட்டோடு தொடர்புடைய சில பிரச்சனைகளை பார்ப்போம். அதிலே தரப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் வினா ஒன்று, நாலு தசம் 2 கிலோகிராம் 2 கிலோகிராம் திணிவுள்ள நீரின் வெப்பநிலை, நீர் அதனுடைய வெப்பநிலை தரப்பட்டிருக்குது 26 பாகைசியில் இருக்கிற 4.2 கிலோகிராம் நீர் அதை நாங்கள் 76 பாகைசியாக உயர்த்த வேண்டும். இதனுடைய வெப்பநிலையை 76 பாகைசியாக உயர்த்துவதற்கு வழங்கப்பட வேண்டிய வெப்பம் எவ்வளோ வந்து கேட்டப்படும். அப்போ நாங்கள் அதை உயர்த்துறதுக்கு வழங்கப்பட வேண்டிய வெப்பம் எவ்வளோ வந்து கேட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு இந்த கணக்கை திரும்பவும் இருக்க சொல்லுகின்றேன். 4.2 கிலோகிராம் திணிவுள்ள பதார்த்தத்தினுடைய நீரினுடைய வெப்பநிலை வந்து 26 பாகைசியாக இருக்கு. அந்த வெப்பநிலையை 76 பாகைசியாக உயர்த்துறதுக்கு நாங்கள் எவ்வளவு வெப்பத்தை வழங்கினால் அதனுடைய வெப்பநிலை 76 பாகைசியாக மாறும். இதில் தரப்பட்டுள்ள விடயங்கள் எழுதுவோம். கியூ கேட்கப்பட்டிருக்குது, எம் தரப்பட்டிருக்கு, திணிவு தரப்பட்டிருக்கு, எவ்வளவு 4.2 கிலோகிராம் 4.2 கிலோகிராம் நீரினுடைய தன்வெப்ப கொள்ளளவு சி 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1 வெப்பநிலை தீட்டா இறுதி வெப்பநிலை 76 பாகை சி ஆரம்ப வெப்பநிலை 26 பாகை சி ஆகவே ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் வந்து 50 பாகை சி. சரியா? இப்போ இதில் இருந்து நாங்கள் முதலாவது இதற்குரிய சமன்பாட்டை எழுதுவோம். கியூ சமன் எம் சி டீட்டா. இந்த பரீட்சையிலே அவதானிக்கின்ற பொழுது பல மாணவர்கள் இந்த சமன்பாட்டை எழுதுவதில்லை. சமன்பாட்டை எழுதாமல் நேரடியாகவே பிரதியீடு செய்கின்றீர்கள். பரீட்சையில் இதற்கும் ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. இதற்கு அல்லது இதே போன்று பிரதியீடு செய்வதற்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது என்பதை மாணவர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். சரி, நாங்கள் இப்போது சமன்பாட்டில் பிரதியீடு செய்வோம். பிரதியீடு செய்கின்ற பொழுது அவற்றினுடைய அலகுகளையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். 4.2 அலகு கிலோகிராம் இதையும் விட்டுக்கொள்வது பொருத்தமாக அமையும். அடுத்தது தன்வெப்ப கொள்ளளவு, நீரினுடைய தன்வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1 வெப்பநிலை மாற்றம் டீட்டா அங்கே கண்டிருக்கின்றோம் 50 பாகை சி என்று, அதையும் இங்கே பிரதியீடு செய்வோம். ஆகவே கியூ சமன் எம்சி டீட்டான்ற சமன்பாட்டில் எம் தெரியும் எங்களுக்கு 4.2 கிலோகிராம், சி தெரியும் 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1, அதனுடைய வெப்பநிலை மாற்றம் 50 பாகை சி. இதை நீங்கள் சுருக்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கின்ற விடை 840,000 ஜூல் என்று வரும். இதை நீங்கள் 1000 பிரித்து கிலோ ஜூலில் கொடுக்கலாம். 840 கிலோ ஜூல் இது நேரடியாக பிரதியீடு செய்கின்ற ஒரு கணக்காக அமைகின்றது. அடுத்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம். அடுத்து இன்னும் ஒரு கணக்கு பார்ப்போம். நாங்கள் பதார்த்தத்தினுடைய வழங்கப்பட்ட வெப்பம் தரப்பட்டிருக்குது, அங்கே கேட்கப்பட்டது திணிவு. சரி, அப்போ இந்த கணக்கில் நீங்கள் திரும்ப ஒருக்கா பாருங்கோ, தரப்பட்ட திணிவு வந்து 4.2 கிலோகிராம் நீர்,
அதனுடைய ஆரம்ப வெப்பநிலை 26 பாகைசியில் இருக்குது. நான் குறித்த வெப்பத்தை வழங்கி 76 பாகைசிக்கு நீரின் வெப்பநிலையை கொண்டு வருகின்றோம். அப்போ எங்களுக்கு கேட்கப்பட்டது வழங்கப்பட்ட வெப்பம் எவ்வளவுண்டு, நாங்கள் இதை கொண்டு போய் இந்த சமன்பாட்டில் பிரதியீடு செய்கின்றோம். பிரதியீடு செய்யும் பொழுது 4.2 கிலோகிராம் அதனுடைய திணிவு, தன்வெப்ப கொள்ளவு நீருடைய தன்வெப்ப கொள்ளவு 4200 கிலோகிராம் ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1. அடுத்து அதனுடைய வெப்பநிலை மாற்றத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும், 50 பாகை சி. இவற்றை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 840 கிலோ ஜூல் என்று வரும். தயவு செய்து இந்த கணக்குகளை செய்து முடிக்கும் பொழுது விடையோடு அலகுகளை குறிப்பிட்டு கொள்ள வேண்டும், அது மிக முக்கியமானது. அலகை இதோடு நினைத்து கொள்ளுங்கள். அடுத்த விடயம், அடுத்து தரப்பட்டுள்ள கணக்கு பிரச்சனையை பார்ப்போம். கியூ தரப்பட்டிருக்கு வழங்கப்பட்ட வெப்பம் 760 மன்னிக்க வேண்டும், 756 756000 ஜூல் அதனுடைய தன்வெப்ப கொள்ளவு சி எம் கேட்கப்பட்டிருக்கு. பதார்த்தத்தினுடைய திணிவு கேட்கப்பட்டிருக்கு. டீட்டா தரப்பட்டிருக்கு 30 பாகை சியில் இருந்து 30 பாகை சியில் இருந்து அதனுடைய இறுதி வெப்பநிலை 90 பாகை சி. நீரின்ற தன்வெப்ப கொள்ளவு வளமையானது. வினாக்களிலே உங்களுக்கு நீரின்ற தன்வெப்ப கொள்ளவு தரப்படும், 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1. அப்போ இதிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதல் செய்த விடயத்திலே அங்கே வழங்கப்பட்ட வெப்பம் தரப்படவில்லை, அதுதான் கேட்கப்பட்டது. இங்கே வழங்கப்பட்ட வெப்பம் தரப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் சமன்பாடு திரும்ப எழுதுவோம். கியூ சமன் எம் சி டீட்டா. கியூ தரப்பட்டிருக்குது 756000 ஜூல் எம் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ எம் என்றே போடுவோம், நாங்கள் எம் என்று எழுதுவோம். சி தர 4200 டீட்டா, பாருங்கள் டீட்டா நாங்கள் கணித்தோம்னு சொன்னால் இறுதி வெப்பநிலை 90 பாகை சி, ஆரம்ப வெப்பநிலை 30 பாகை சி, ஆகவே 60 பாகை சி வெப்பநிலை மாற்றம். இப்போ நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தால் எம் சமன் 4200 எழுவாய் மாற்றம் செய்யும் பொழுது 756000 கீழ் 756000 கீழ் 4200 தர 60. சரி, நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 கிலோகிராம் என்று விடை கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு இந்த இரண்டாவது கணக்கிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கப்பட்ட வெப்பம் தரப்பட்டிருக்கின்றது 756000, அதாவது 756 கிலோ ஜூல். ஆயிரத்தால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 756 கிலோ ஜூல். அடுத்து எம் தரப்ப கேட்கப்பட்டிருக்குது, டீட்டா தரப்பட்டிருக்குது 30 லிருந்து 90 வெப்பநிலை உயர்ந்து இருக்குது.
அடுத்து சி 4200 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 பாகை சி மைனஸ் 1 ஆகிய நாங்கள் சமன்பாட்டில் கொண்டு வந்து பிரதியீடு செய்கின்றோம். பிரதியீடு செய்யும் பொழுது எங்களுக்கு எம்ஏ காண வேணும். கண்டிங்கள் சொன்னால் உங்களுக்கு வரான விடை கிடைக்கும். அடுத்தபடியாக அடுத்த இன்னொரு வேறுபட்ட ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம். இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலுமினிய பாத்திரம், இந்த அலுமினிய பாத்திரத்தில் 2 கிலோகிராம் நீர் எடுக்கப்பட்டிருக்கு. அலுமினிய பாத்திரத்தில் 2 கிலோகிராம் நீர் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாத்திரத்தினுடைய திணிவு 1 கிலோகிராம். அலுமினிய பாத்திரத்தினுடைய திணிவு 1 கிலோகிராம். நீரின் ஆரம்ப வெப்பநிலை தீட்டா தரப்பட்டிருக்குது 25 பாகைசி. நீரினுடைய வெப்பநிலை தரப்பட்டிருக்குது 25 பாகைசி. நீர் கொதிக்கும் வரை வெப்பமாக்கப்படுகின்றது. நீர் வந்து கொதிக்கும் வரை என்று சொன்னால் 100 பாகைசி வரை வெப்பமாக்கப்படுகிறது. வெப்பமாக்கப்பட்டால் அதனுடைய வெப்பநிலை மாற்றம் வந்து 75 பாகைசி. 75 பாகைசி, அதாவது இறுதி வெப்பலேருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிக்கிறீங்கள். அப்போ இந்த 1 கிலோகிராம் திணிவுள்ள அலுமினிய பாத்திரத்தில் 2 கிலோகிராம் திணிவுள்ள நீர் எடுக்கப்பட்டிருக்குது. எடுத்து இரண்டையும் நாங்கள் வெப்பமேற்றோம். அப்போ நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்று கேட்டால், நீரின் திணிவையும் அலுமினியத்தின் திணிவையும் கவனத்தில் கொள்ள வேணும். ஆகவே இரண்டுக்கும் தனித்தனியாக நாங்கள் வெப்பம் வழங்க இயலாது. ரெண்டும் வெப்பத்தை பெறும். ஆகவே அலுமினிய பாத்திரமும் வெப்பத்தை பெறும், நீரும் வெப்பத்தை பெறும். ஆகவே இரண்டும் வருகின்ற வெப்பத்தை நாங்கள் இங்கே கணிக்க வேண்டி இருக்கும். ஆகவே வழங்கப்பட்ட வெப்பத்தை நாங்கள் கணிப்பதற்கு ஏற்கனவே பயன்படுத்தின கியூ சமன் எம்சி டீட்டா, எம்சி டீட்டான சமன்பாட்டை பிரிய வைக்க போகிறோம். ஆக இங்கே பாருங்க, இதில் நாங்கள் எம்ன்ற எடுக்கல, 10 எம்ங்களுக்கு வேறு அப்போஸ், 1 எம் நீர், அப்போ எம் டபுள்யூ என்று போடுறேன். எம் டபுள்யூன்றது நீரை குறிக்குது. நீரின் திணிவு தெரியும் உங்களுக்கு, 10 கிலோகிராம். அதே மாதிரி எம் ஏஎல் என்று போடுறேன், அலுமினியம், அலுமினியம், அதனுடைய திணிவு 1 கிலோகிராம் தரப்பட்டிருக்கு. அதே போல் வெப்ப ரெண்டுக்கும் பொதுவானது. இவற்றினுடைய தன்வெப்ப கொள்ளவை பார்ப்போம். நீரின் தன்வெப்ப கொள்ளளவு சி டபுள்யூன்று போடுறேன், அது வழமையாக 4200 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 பாகை சி மைனஸ் 1. சிஏஎல் இதனுடைய தன்வெப்ப கொள்ளளவு தரப்பட்டிருக்குது 900 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 பாகை சி மைனஸ் 1. சரியா? அப்போ உங்களுக்கு தரப்பட்ட தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி இந்த விடயத்தை எப்படி அணுகுவதுன்னு பார்ப்போம். அது திரும்பவும் இங்கே நாங்கள் சமன்பாட்டுக்கு வரும். வழங்கப்பட்ட வெப்பம் கியூ, நீர் பெற்ற வெப்பம், நீங்கள் எவ்வாறு எழுதிங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நீர் பெற்ற வெப்பம், பெற்ற வெப்பம் சக, அதோட கூட்ட போகிறோம், அலுமினிய பாத்திரம் பெற்ற வெப்பம் அப்போ இங்கே நீர் பெற்ற வெப்பத்தோட அலுமினிய பாத்திரம் பெற்ற வெப்பத்தை நாங்கள் கூட்ட போகிறோம். அப்போ இந்த சமன்பாட்டில் நீங்கள் பாருங்கள், திரும்ப கவனிங்கோ, நீரின் திணிவு தரப்பட்டிருக்குது, வெப்பநிலை மாற்றம் தரப்பட்டிருக்கின்றது,
அவற்றினுடைய தன்பப்ப கொள்ளவு தரப்பட்டு இவற்றை நாங்கள் இலவனம் திருப்ப பிரதியீடு செய்வோம். அப்போ இங்கே பார்ப்போம் கியூ சமன் எம் சி டீட்டா, இதில் எம் டபுள்யூண்டு போடுறன் வாட்டர், சி வாட்டர். சக நீர் பெற்ற வெப்பம், அதோட அலுமினிய பாத்திரம் பெற்ற வெப்பம் எம் ஏஎல் சி ஏஎல் அலுமினியம் டீட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்ற வெப்பத்தை கணிக்கிறதுக்கு எம்முக்கு பதிலாக நீங்கள் திணிவை பிரதியீடு செய்ய வேணும். 10 கிலோகிராம் தர சி 4200, இதில் கிலோகிராம் போடுங்க, இதிலே மிளகாய் குறித்து கொள்ள வேணும். ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன், பாகை சி மைனஸ் ஒன். தர வெப்பநிலை மாற்றம் 75 பாகை சி, அதோடு நாங்கள் இதை கூட்ட போகிறோம். அலுமினியம் பெற்ற வெப்பம், அலுமினிய பாத்திரம் பெற்ற வெப்பத்தை நாங்கள் கூட்ட போகிறோம். சரியா? அப்போ அலுமினிய பாத்திரம் பெற்ற வெப்பத்துக்கு அலுமினியத்தின் திணிவு 1 கிலோகிராம், அலுமினியம் பெற்ற வெப்பம் அதன் திணிவு 1 கிலோகிராம், அதனுடைய தென்வெப்ப கொள்ளவங்களுக்கு தெரியும் தந்திருக்கம் 900, 900 ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன், பாகை சி மைனஸ் ஒன். தர வெப்பநிலை மாற்றம் 75 பாகை சி. சரியா? இப்போ திரும்ப இருக்கா கவனிங்க, இந்த பெற்ற வெப்பம் கணிக்கிறதுக்கு நாங்கள் பாத்திரத்தை வெப்பமாக கேட்கல, பாத்திரமும் வெப்பத்தை பெறும், நீரையும் வெப்பத்தை பெறும். அவள் நீர் பருகின்ற வெப்பத்துக்கு 10 கிலோகிராம் தர 4200 ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகை சி மைனஸ் ஒன் 75 பாகை சி. சக 1 கிலோகிராம் பாத்திரத்தின் திணிவு, அந்த அலுமினியத்தினுடைய தன்வெப்ப கொள்ளளவு 900 ஜூல் ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகை சி மைனஸ் ஒன், அதனுடைய வெப்பநிலை மாற்றம் 75. அல்லாட்டா இல்லாவிட்டால் நீங்கள் இதில் கவனித்து கொள்ள வேணும், 100 பாகை சியில் இருந்து வெப்பநிலை உயர்ச்சி 25 பாகை சியில் இருந்து 75க்கு உயர்ந்தது. அதைத்தான் நீங்கள் 75 குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நீங்கள் அவங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் 67500 ஜூல் என்று வரும். சக இதை நீங்கள் சுருக்கல 630 மாறி வரணும். இது இது வந்து இதனுடைய வெப்பம் மாறி வரணும், மாறி எழுதிவிட்டேன், கவனிங்கள். அப்போ இதிலே சுருக்கும் பொழுது உங்களுக்கு 630,000 என்று வரும். சக அறுபத்தேழாயிரத்தி அஞ்சூறு ஜூல், இதுவும் ஜூல். இப்போ இதை நீங்கள் சுருக்கினால் உங்களுக்கு 697.5 கிலோ ஜூல் என்ற விடை கிடைக்கும். 697.5 கிலோ ஜூல் என்ற விடை கிடைக்கும். இப்போ திரும்ப இருக்கா கவனிங்க, கியூ சமன் எம்சி டீட்டா என்ற சமன்பாட்டை பிரயோகித்து அதில் நாங்கள் நேரடியாக பிரயோகிக்க முடியாது. இங்கே பாத்திரமும் வெப்பத்தை பெறுகின்றது, அதேவேளை நீரும் வெப்பத்தை பெறுகின்றது. ஆக இரண்டினுடைய பெறுகின்ற வெப்பத்தை தனித்தனியாக கணிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் எம்ஸ் டபுள்யூ போட்டுக்கிறோம் நீரை குடிக்கிறதுக்கு, சி போட்டுக்கிறோம் சி தன்வெப்ப கொள்ளளவு. ஆக இங்கே டபுள்யூன்றது நீர்,
அதுக்காக தான் நான் நீ டபுள் ஜி கொண்டு போட்டிருக்கேன் மோட்டருன்றதுக்காக. அடுத்து அலுமினியம் பாத்திரம். இப்போ ஏற்ற சிறு கேகில் உங்களுக்கு இந்த விடை கிடைக்கும். அடுத்து நாங்கள் இதை தொடர்பான ஒரு வினாக்கள் மேலும் நீங்கள் பாஸ் பேப்பர்களில் அல்லது முன்னோடி பரீட்சைகளில் தொடர்பான கணக்கு வந்திருக்கு. அதை விட வெப்பத்தோட கொண்டு போய் மின்னோட தொடர்புபடுத்தி அதை வலுவோட சக்தியோட தொடர்புபடுத்தியும் இதோட கணக்கு உதாரணமாக நீங்கள் ஒரு மின் இணைப்பில் அமுழ்வெப்பமாக்கிய வச்சிருக்கீங்கள அது பெறுகின்ற அதால் பிறப்பிக்கப்படுகின்ற சக்தி அங்கே வெப்பமாக மாற்றப்படுகிறது. ஆகவே அங்கே பயன்படுத்தப்பட்ட மின்சக்தியை கணித்து அதன் மூலமாக வெப்பநிலை உயர்ச்சியை கணிக்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அப்படியான கணக்கை நாங்கள் பார்ப்போம். சரி, இனி இந்த அலகினுடைய அல்ல இந்த தேர்ச்சியினுடைய அடுத்த ஒரு கட்டத்துக்கு நாங்கள் போகின்றோம். இந்த சடப்பொருட்களினுடைய நிலை மாற்றம் அதாவது சடப்பொருட்கள் வந்து மூன்று நிலைகளில் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் அதில் ஒன்று திண்மம், இதில் அதை பார்த்துருப்பீங்க திண்மம், அடுத்த திரவம், அடுத்த வாயு. இந்த மூன்று நிலைகளில் காணப்படும். அப்போ திண்மத்தில் இருந்து திரவமாக மாற்றலாம், திண்மத்தை திரவமாக மாற்றலாம், திரவத்தை வாயுவாக மாற்றலாம். இந்த வாயுவை நாங்கள் திரும்ப திரவமாக மாற்றலாம், அதே மாதிரி திரவத்தை மீண்டும் திண்மமாக மாற்றலாம். இவற்றைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் சடப்பொருளினுடைய நிலை மாற்றம். அதாவது நிலை மாற்றம் நிகழ்வதற்கு வெப்பத்தை வழங்குறோம், திண்மத்தை திரவமாக மாற்றுவதற்கு, பனிக்கட்டியை நீராக மாற்றுவதற்கு, மெழுகை திரவமாக மாற்றுவதற்கு, இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், திண்மத்திற்கு வெப்பத்தை வழங்குகின்றோம். வெப்பத்தை வழங்கும் பொழுது இந்த திண்மத்தில் இருக்கிற மூலக்கூறுகள் அல்லது துணிக்கைகளினுடைய இயக்க சக்தி அதிகரிக்குது, அவற்றினுடைய சுயாதீனத்தன்மை அதிகரிக்குது. ஆகவே மூலக்கூறுகளுக்கிடையில் இருக்கின்ற கவர்ச்சி விசை குறைகின்றது, வெப்ப சக்தியை பெற்று அவை திரவமாக மாறும். இந்த திரவத்துக்கு நாங்கள் மேலும் வெப்பத்தை வழங்குறோம், திரவத்திற்கு மேலும் வெப்பத்தை வழங்கிக்கல அது வாயுவாக மாறுது. அவை இன்னும் மேலும் கூடின இயக்க சக்தி, அதாவது துணிக்கைகளுக்கிலே இயக்க சக்தி அதிகரிக்க அந்த மூலக்கூறுகளில் கவர்ச்சி விசை குறைந்து அவை வாயுவாக மாறுது. அப்போ இங்கே வெப்பத்தால் மாற்றம் நிகழுது, சடப்புள்ள நிலை மாற்றம் நிகழுது, திண்மம் திரவமாக மாறுது, திரவம் வாயுவாக மாறும். இந்த வாயு திரும்ப திரவமாக வாரது நாங்கள் சொல்லுவோம் ஒடுங்குதல். அப்போ இந்த ஒடுங்கல் நிகழ்கிறதுக்கு உதாரணமாக வளிமண்டலத்தில் இருக்க நீராவிகள் ஒடுங்குவதன் மூலமாக திரவத்துளி நீர்த்துளிகளாக மாறுது, அதை நாங்கள் மழை என்று அழைக்கின்றோம். அப்போ இங்கே திரவம் திரும்ப வாயுவாக மாறுவதற்கு வாயில் இருக்கிற வெப்பத்தை எடுக்கின்றோம், வெப்பத்தை நாங்கள் வெளியேற்றுகின்றோம். அதே மாதிரி திரவத்தில் இருக்கிற வெப்பத்தை வெளியேற்றியக்கில்ல அல்ல அகற்றப்படையக்கில்ல அது திண்மமாக ஒடுங்கு. உதாரணமாக நாங்கள் குளிரூட்டியிலே சென்று குளிரூட்டியிலே நாங்கள் நீரை வைக்கும் பொழுது அந்த நீர் திரவமாக ஒடுங்குகின்றது, உறைகின்றது. அவள் உறைகளை என்ன நிகழ்துன்னு கேட்டால் அந்த நீரில் இருக்கிற சக்தி வெளியேற்றப்படுது, அதில் வெப்ப சக்தி எடுக்கப்படுறதுனால அந்த மூலக்கூறுகளிடையிலான இயக்க சக்தி குறைஞ்சு அதை என்ன செய்கின்றன, திண்மமாக ஒடுங்குகின்றன. அப்போ சடப்பொருளின் நிலை மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோம் திண்மம் திரவம் வாயு. இந்த திண்மம் வந்து திண்மம் திரவமாக மாறுதல், திரவம் திரவமாக மாறுதல் எவ்வாறு அழைப்போம், உருகுதல். இது உருகுதல்னு சொல்கிறோம். உருகுதல் திரவம் வாயுவாக மாறுறது ஆவியாதல். அப்போ திண்மம் திரவமாக மாறுறதை நாங்கள் சொல்கிறோம் உருகுதல் என்று, திரவம் ஆவியாகிறது வாயுவாக மா திரவம் வாயுவாக மாறுறதை நாங்கள் சொல்கிறோம் ஆவியாதல்.
இதற்கு மறுதலையாக பார்ப்போம். வாயு திரவமாக மாறுது, வாயு திரவமாக மாறுறதான் சொல்கிறோம் ஒடுங்குதல். திரவம் திண்மமாக மாறுறதை சொல்கிறோம் உறைதல். அப்பப்பா கவனிச்சிங்கன்னா தெரியும், உருகுதல் நிகழைக்குள்ள ஆவியாதல் நிகழைக்குள்ள அந்த பதார்த்தத்துக்கு புற வெப்பத்தை வழங்குகிறோம், வெப்பத்தை பெற்று அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில இயக்க சக்தி அதிகரித்து அவை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் அடைகின்றது. அதற்கு மறுதலையாக பார்க்கல வாயு திரவமாக மாறிக்கல ஒடுங்குதல்னு சொல்கிறோம். அப்போ அந்த வெப்பத்தை நாங்கள் அதுலேருந்து எடுக்கிறோம், வாயுல இருக்கிற வெப்பத்தை நாங்கள் குறைக்கல அல்ல எடுக்கல, அந்த மூலக்கூறுக்கு இருக்கின்ற இயக்க சக்தி குறைவடைஞ்சு திரவமாக மாறுது. திரவத்தை மேலும் நாங்கள் வெப்பநிலையை குறைக்கும் பொழுது அது திண்மமாக மாறுது, அதை உறைதல்னு சொல்கிறோம். உதாரணமாக நீங்கள் ஆண்டு 10 படித்திருப்பீர்கள் நீர் மூலக்கூறு. இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலே காணப்படுகின்ற பிணைப்பு மூலக்கூட்டிடை கவர்ச்சி பிணைப்பு. மூலக்கூறுகளுக்கு இடையிலே ஹைட்ரஜன் பிணைப்புன்ற பார்த்துருப்பீங்கள். அப்போ இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு நீர் மூலக்கூறு எடுத்தால் அதில் ஆக்சிஜன் அணு இருக்குது. இந்த ஆக்சிஜன் அணு 2 ஹைட்ரஜன் அணுக்களோடு பிணைந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு ஆக்சிஜன் அணுவை எடுத்தீங்க என்றால் அதுவும் 2 ஹைட்ரஜன் அணுக்களோட பிணைப்பில் இருக்கு. இதுவும் இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கும் வேற்றுக்கிடையில் முனைவுத்தன்மை ஏற்படும். இந்த எலக்ட்ரான்கள் கவர்ச்சினால் இங்கே ஒரு சிறிய டெல்டா பிளஸும் டெல்டா மைனஸும் வரும். அப்போ இதில் ஒரு சிறிய நேரேற்றம் இருக்கும், இதில் சிறிய மறையேற்றம் இருக்கும். அதனால் இந்த மூலக்கூறுகளில் கவர்ச்சி விசை உருவாகும். இவை தான் நீர் மூலக்கூறுகளை இணைச்சி வச்சிருக்கு. அப்போ நாங்கள் இவற்றுக்கு சக்தியை வழங்கிக்கல, இந்த பிணைப்புகள் உடைக்கப்படுகுது. இந்த பிணைப்புகள் உடைக்கப்பட்டு இவன் மூலக்கூறுடைய கவர்ச்சி பிணைப்பு, அதாவது இந்த நீர் மூலக்கூறுக்கும் இந்த நீர் மூலக்கூறுக்கும் அதே மாதிரி மற்ற நீர் மூலக்கூறுக்கும் இடையில் ஒரு கவர்ச்சி விசை இருக்குது. இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறோம் 10 மூலக்கூட்டுடை கவர்ச்சி. மூலக்கூட்டுக்குள்ளே இருக்கிற பிணைப்பு அது படிச்சிருப்போம், அயன் பிணைப்பு பங்கிட்டு வலு பிணைப்பு. மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற இந்த பிணைப்பு நாங்கள் மூலக்கூட்டுடை கவர்ச்சி விசைன்னு பார்த்துருக்குறோம். அப்போ இந்த பதார்த்தத்துக்கு நாங்கள் வெப்பத்தை வழங்கிக்கல, இந்த மூலக்கூட்டுடை பிணைப்பு உடைக்கப்படும் பொழுது இவை ஒவ்வொன்றும் சுயாதீன மூலக்கூறுகளாக மாறும். அப்போ வெப்பம் மேலும் சக்தி வழங்கப்படுகல, இவற்றினுடைய சுயாதீனத்தன்மை அதிகரித்து அவை ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு திண்மம் திரவம் வாயுவாக மாறும். அப்போ நாங்கள் இயற்கையில் பார்க்கல இந்த நீர் வந்து நீர் இயற்கையில் நீர் வந்து 3 நிலைகள்லையும் உலகத்தில் காணப்படுகின்ற ஒரு பதார்த்தம். துருவப்பகுதிகளில் பனிக்கட்டியாக, எங்களுடைய பிரதேசங்களில் நீராக, வளிமண்டலத்தில் வாயுவாக அல்லது நீராவியாக காணப்படும். அப்போ 3 நிலைகள்லையும் காணப்படுகின்ற ஒரு பதார்த்தமாக இந்த நீர் மூலக்கூறு காணப்படும். இனி இந்த நீரில் இருந்தால் அடுத்தபடியத்து, அதாவது இந்த சிறப்பு நிலை மாற்றத்தில் அடுத்தபடியத்துக்கு நாங்கள் வரப்போகின்றோம். இந்த சடப்புருக்கள் நிலை மாற்றத்தில் நான் உங்களை குறிப்பிட்ட விடயம் 1 உறைதல், உருகுதல், உறைதல். அதாவது உறைதல் என்று சொன்னால் திண்ம நிலையில் திரவ நிலையில் இருக்கிற பதார்த்தம் திண்மமாமார் உறைதல். அடுத்த உருகுதல், இந்த உறைதல் வந்து திண்மம் இருக்கிற பதார்த்தம், சாரி மன்னிக்க வேண்டும், திரவமாக இருக்கிற பதார்த்தம் திண்மமாக மாறுறது நாங்கள் உறைதல்னு சொல்கிறோம். நீர் பனிக்கட்டியாக மாறுறது உறைதல். அதுக்கு மறுதலையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் வந்து பனிக்கட்டி வந்து நீராக மாறுறது வந்து உருகுதல்னு சொல்கிறோம். அப்போ இந்த நிகழைகள் இந்த நிலை மாற்றங்கள் நிகழைகளில் வெப்பம் எங்களுக்கு தேவைப்படுது. ஒன்றில் வெப்பத்தை வழங்குறோம் அல்லது வெப்பத்தை எடுக்கிறோம்.
இந்த உறைதல் உருகுதல், அடுத்தது ஆவியாதல். ஆவியாதல் நிகழ்கிறதுக்கு வெப்பத்தை வழங்குறோம், உறைதல் நிகழ்கிறதுக்கு வெப்பத்தை எடுக்கிறோம், உருகுதல் நிகழ்கிறதுக்கு வெப்பத்தை வழங்குறோம். உதாரணமாக நீங்கள் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி வச்சுருக்கிறீங்கள், ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் இருந்து இல்லை டீஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்த உடனே சூழல் வெப்பநிலை உயர்வாக இருக்குது, ஐஸ்கிரீமின் வெப்பநிலை குறைவாக இருக்குது. ஆகவே சூழலிலிருந்து வெப்பம் அங்கே ஐஸ்கிரீமுக்கு போகுது, அதனால் வெப்பத்தை பெற்று ஐஸ்கிரீம் உருகுது. ஆவியாதல் நிகழுது, நீர் மேற்பரப்பில் இருக்கிற நீர் மூலக்கூறுகள் ஆவியாதலுக்கு, அதாவது நீர் மேற்பரப்பிலிருந்து தப்பிச் செல்லும், அது ஆவியாதல்னு சொல்கிறோம். இந்த ஆவியாதலில் கொதித்து ஆவியாதல் ரெண்டும் இருக்குது, ஆவியாதல் ரிக்ஸ் உறைதல் இருக்கு, உறைதலும் பார்த்துருக்கோம். அப்போ இந்த இவற்றுக்கான வெப்பநிலைகளை பார்ப்போம். உதாரணமாக நீர், நீர் வந்து சைபர் பாகைசியில் பனிக்கட்டியாகவும் இருக்குது, சைபர் பாகைசியில் பனிக்கட்டியாகவும் இருக்குது, நீராகவும் இருக்குது. அதாவது ஒரு பனிக்கட்டி உருகேக்கில் அதன் வெப்பநிலை சைபர் பாகைசின்னு நாங்கள் ஏற்கனவே வெப்பமாகின்ற அளவு திட்டத்தில் வெடுகோலாக எடுத்திருந்து நாங்கள் சைபர் பாகைசி. அப்போ உருகுநிலை உறைதல், அப்போ உறை இந்த நீர் பனிக்கட்டியாக மாறுகின்ற வெப்பநிலையை நாங்கள் சொல்லுவோம், நீர் பனிக்கட்டியாக மாறுகின்ற வெப்பநிலையை சொல்லுவோம் நாங்கள் உறைநிலை. நீர் பனிக்கட்டியாக மாறுற வெப்பநிலை, பனிக்கட்டி நீராக மாறுகின்ற வெப்பநிலை சொல்லுவோம் உருகுநிலை. இது ரெண்டும் நீருக்கு சைபர் பாகைசி தான், நீருக்கு ரெண்டும் ஒரே வெப்பநிலையாக தான் இருக்கும், சைபர் பாகைசி. அதே மாதிரி கொதித்து, அதாவது நீங்கள் பாத்திரத்தில் நீரை வெப்பம் ஏற்றிக்கல, ஆரம்பத்தில் பாத்திரத்தின் பகுதிகளில் வெப்பநிலை ஆரம்பத்தில் வழங்கியிருக்கல குமிழிகள் வெளிவர், அந்த குமிழிகள் வாயு குமிழிகள் என்னவாக இருந்தால் அந்த நீரில் கரைஞ்சிருக்க இருக்கின்ற வாயுக்களாக இருக்கும், ஆக்சிஜன் அல்லது காமிரோக்சைட் போன்ற வாயுக்களாக இருக்கும். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வெப்பத்தை வழங்கியிருக்கல ஒரு சந்தர்ப்பத்தில் நீரினுடைய வெப்பநிலை அதிகரிக்கா, அது நூறு பாகைசியிலேயே இருக்கு, நூறு பாகைசியிலேயே நீரின் வெப்பநிலை இருக்கு. அப்போ நூறு பாகைசியில் இருந்தால் அப்போ அந்த வெப்பநிலையை மாற்றம் அடையாது, அப்போ அந்த நிலையில் இதிலிருந்து நீர் ஆவியாகும், நீர் மூலக்கூறுகள் ஆவியாகி செல்லும். இதை நாங்கள் சொல்லுகிறோம் கொதித்து ஆவியாதல், அதாவது நீரினுடைய கொதிநிலை நூறு பாகைசியாக இருக்கும். இது தொடர்பான விடயங்களை நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் பொழுது மேலும் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.